நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என ஆடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் ரிஷப ராசியை பார்க்க போகிறோம். ரிஷப ராசி காலபூஷனுக்கு 2வது ராசி. இந்த ரிஷப ராசிக்கு கார்த்திகை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சுக்கர பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தனுசுக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். உங்களை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதிகபட்சமாக 20 நாள். இது சூப்பருங்க. முதல் 20 நாள் இந்த ரிஷபத்துக்கு ஒரு அமக்கலமான காலகட்டம். ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார், அதுவும் குரு பார்வையில் இருக்கிறார். சிற அந்த 20 நாள் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க, நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க. கடவுளுடைய கடாட்சம் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு தெளிவான சிந்தனை, எண்ணங்கள், செயல்கள், செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் ஏன்னா குரு பார்வை ராசிநாதனை பார்க்குறதால நீங்கள் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுற இடத்துல சிறப்பாக செஞ்சு நல்ல சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம். ஆனாலும் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்தில் 13 நாள் செவ்வாயும் வாக்குஸ்தானத்தில் மிதுனத்தில், ராசியில் 16 நாள் செவ்வாயும் இருக்கிறது ஒரு மைனஸ் தான். ஆனாலும் அவர் ஏழுக்குடையவன் தான். இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால இந்த ரிஷபராசி என்பர்கள் முதல் 13 நாள் கொஞ்சம் பேசுவதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை. ஏன்னா ஏதாவது சொல்ல கொடுத்து பிரச்சனை பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான். மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர இந்த செவ்வாய் பகவான் காரணமாகி விடுவார். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக பேச வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் மிகவும் தெளிவானவர், சிந்தனை செஞ்சு எதையும் சாதிக்கக்கூடியவர் எதையும். ஏன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து ஒரு தெளிவான சிந்தனை. அங்கே போய் செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் வழக்கத்துக்கு மாறாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு அதாவது எதிர்மறை எண்ணங்கள், மனதில் ஒரு குழப்பம், இப்படி ஏதாவது ஒரு நிலை. ஏன்னா ராசி இந்த செவ்வாய் வக்ரம் பெற்றதால் உங்களுக்கு அந்த ஒரு நிலை ஏற்படும். கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஸ்பீடு இருக்கும் உங்கள்கிட்டயே. ஏன்னா ராசியில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கார்ல, அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கள். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார்னா 7ஆம் இடத்தில் 11 நாளும் 8ஆம் இடத்தில் 18 நாளும் இருக்கிறார். அதனால் பணவரவு அப்படின்னும் பொழுது இந்த ரிஷபராசிக்கு இந்த 11ல் குரு இருப்பதால் ஒரு நல்ல ஒரு பெரிய இமாலய ஒரு வரவு, பண வரவு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆனால் செவ்வாய் 2ல் உட்காந்துருக்கிறது வக்ரமாக இருக்கிறதால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி தைரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுலாம் அகன்று சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள். அவங்களால் உங்களுக்கு அனுகூலம், உங்களால் அவங்களுக்கு அனுகூலம். அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களாலேயும் ஒரு நல்ல சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி பெறும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி
உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சூரிய பகவான். அப்போது ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது சிறப்பு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தையால் அனுகூலம், தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம். மற்றபடி பார்க்கும் பொழுது படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. ஏன்னா சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். ஐந்துக்குடைய புதன் ஏழாம் இடத்தில் பதினோரு நாளும் எட்டாம் இடத்தில் பதினெட்டு நாளும் இருக்கிறதால முதல் பதினோரு நாள் பிள்ளைகள் நல்லா அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் கடைசி பதினெட்டு நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏதாவது அவங்க படிக்கிற இடத்துல இடர்பாடுகள், ஒன்று படிக்கிற கூட படிக்கிற பிள்ளைகளாலோ அல்ல இன்ஸ்டியூஷன் மூலமோ ஏதாவது இடர்பாடுகள். ஏன்னா அஞ்சு குழந்தைங்க எட்டுக்கு போகக்கூடாது, எட்டுக்கு போனால் வந்து நெகட்டிவ் தானேங்க, நெகட்டிவான பலனை தரும். அதே நேரத்தில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும், மன உளைச்சல் ஏற்படும். ஏன்னா சந்தோஷமாக இருக்க வேண்டிய அஞ்சில் இருந்தால் சந்தோஷம், அஞ்சு குடிவன் எட்டுக்கு போயிட்டால் சந்தோஷமே கிடையாது, மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஆனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறதால ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து பிரிக்கிறதுனா கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார். அஞ்சு குடையவன் தான் உங்களுக்கு ஒம்பது நாள் சாரி பதினோரு நாள் விருச்சிகத்தில் இருக்கிறார், மீதி பதினெட்டு நாள் தான் தனுசில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் இருந்தால் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலைக்கு புதுசாக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மற்றபடி தொழில்துறை சிறப்பாக செல்லும். ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் அமக்கலமான ஒரு வருமானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஏழாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஏழு குடியவன் அஞ்சில் இருக்கிறதால சாரி ராசிநாதன் ஏழில் இருக்கிறதால சிறப்பான ஒரு நிலை. நல்லவன் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் கலைத்துறை பேங்க்கு அதே நேரத்தில் உங்களுக்கு இன்சூரன்ஸு போன்ற ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சரி, அரசு கருவூலங்கள் இதில் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். ராசி ஏழிலிருந்து ராசிநாதன் குரு பார்வை பெற்று ராசியை பார்க்குறதால ஓரளவுக்கு சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரைக்கும் தடைபட்டு போயிருந்த திருமணம் இப்போ கைகூட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடம், எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பதினொன்றில் ஆட்சிபிடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஒன்பதாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி உங்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம். மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமாக பணிபுரிவீர்கள், ரொம்ப சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். அரசு துறை தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் வேணுமா ப்ரமோஷன், இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ப்ரமோஷன் பேனல் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும்.
எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிடாது, எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும், சலுகைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அனுசரணையும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், நட்பு வட்டாரங்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புத்திர காரகன் இல்லையா, அவர் பதினொன்றில் இருக்கிறதால பிள்ளைகளால் கூட உங்களுக்கு சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பன்னெண்டில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பொருளாதாரத்தை தங்க விட மாட்டார், ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருப்பார், இடமாற்றத்தை கொடுப்பார். நீங்கள் ஏதாவது தேவையில்லாத இடத்துல கூட உங்களை டிரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. இடமாற்றம் விரும்பி கிடைக்கும், சில பேருக்கு விரும்பாமலேயும் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏற்கனவே ஒரு நாட்டில் இருந்தீங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். ஆனால் பத்து, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பத்தாம் இடத்தை பார்க்கிறார், அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்குறார். இரண்டாம் இடத்தை பார்க்குறதால ஃபேமிலி கூட உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால் அதே நேரத்தில் பத்தாம் இடத்தை பார்க்கிறது தொழில் வந்து நல்லா அபிவிருத்தி ஆகும். ஏன்னா 3-11 ராகுக்கு பார்வை. ஸோ ராகு பொறுத்தவரையிலையும் மேஷராக அற்புதமாக செய்வார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிலை. வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க, அனுப்பி வைப்பார் இந்த குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி. மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு தமிழ் மாத தேதி, தமிழ் தேதி 9, 10, 11, கார்த்திகை 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சொல்லிக்கிட்டின்னு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் அனுசரணையாக இருப்பீங்க. வர வேண்டிய பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயில் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த கார்த்திகை மாத பலன்களை பார்க்கும் பொழுது இந்த ரிஷபத்துக்கு சூப்பரான ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாய்ராமை வழிபாடு செய்யுங்கள், அதே நேரத்தில் துர்கையை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.